அண்ணா. என்னம்மா? என்ன அண்ணா வந்து? நான் வந்துட்டேனே, சொல்லு நீ எதை கேட்டு நான் இல்லைன்னு சொல்ல போறேன். நான் உண்மையை பழிச்சுன்னு சொல்லிடுறேன். அத்தானுக்கு உங்ககிட்ட ரொம்ப மனக்குறேன். நானும் தான் கேக்குறேன், யார் யாருக்கும் என்னென்னவோ பதவியெல்லாம் கொடுத்தியே, எதுக்காக இவருக்கு மட்டும் எதுவுமே கொடுக்கல? பதவி? அம்மா, அப்படின்னா நான் வேற நீங்க வேறயா? அது மட்டுமில்லை, ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்க பல பேர் பதவி வகிப்பது நாட்டுக்கே நல்லதில்லை. நீ ஊருக்கு நல்லது செய்யணும்னா பதவியில இருந்தாதான் செய்ய முடியுமா? என் கூட இருந்து எனக்கு பல யோசனைகளை சொல்லு, நாம ரெண்டு பேருமே நன்மை செய்யலாம். முன்னையெல்லாம் உனக்கு பேசவே தெரியாதுன்னு சொல்லுவாங்க, இப்ப ரொம்ப நல்லா பேசுற நீ. இப்பதான் என்ன எல்லாரும் நல்லா கவனிக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. சரி, உனக்கு என்ன பதவி வேணும்? மேற்கு பகுதியை என்கிட்ட ஒப்படைச்சு அது ஆளும் பொறுப்பையும் எனக்கே தரணும். முடியாது பூபதி, அந்த பகுதியிலேயே ரொம்ப பழக்கமான நல்லவர்னு பெயர் எடுத்த நல்ல தம்பியை நியமிச்சாச்சு. நியமிச்சது நீ தானே, நீ நினைச்சா அதை மாத்த முடியாத? பதவி என்ன எங்க அப்பா விட்டு சொத்த? நினைச்சது எடுக்கிறதுக்கும் கொடுக்கறதுக்கும், அது மக்களின் பொது சொத்து. நான் காவலன், சேவகன், அவ்வளவுதான். பேச்சா சும்மா கண் தொடது பெரிய கதை. உனக்கு போட்டியா நான் எங்க உயர்ந்து வருங்கிற பயம். இன்னும் பச்சையா சொல்ல போனா பங்காளி காய்ச்சல் பழகி பொறாம. மேற்கு பகுதி எனக்கு தரப்போறியா இல்லையா? மேற்கு பகுதி இதை தாய் நார கொடுக்க முடியும். என்ன அவமானப்படுத்திட்டேன்? ஆணவம் எனக்கு புரியுது. நான் இங்க வந்ததே தப்பு. இனிமே என்ன செய்யணுங்கிறது எனக்கு தெரியும். என்னால என்னமா செய்ய முடியும்? நான் சொல்றது உனக்கு புரியுதுல்ல? நீயாவது என்ன மன்னிச்சுட்டு? அவர் கோபமா இருக்காரு, போய் சமாதானப்படுத்து. கோபமா உங்களுக்கு தொண்டு செய்ய நீங்கள் எனக்கு அளித்த பதவி. பயப்படாமல் கேளுங்கள், ஏதாவது குறைவில்லை. தலைவரே, நீங்கள் எங்களுக்கு கிடைத்த பொக்கிஷம், உங்கள் ஆட்சியில் ஒரு குறையும் இருக்கக்கூடாது என்பதே எங்கள் ஆசை. என்ன நடந்தது சொல்லுங்க. ஆனால் என்ன? ஆனால் பயப்படாமல் சொல்லுங்கள், யாரால் என்ன குறை நேர்ந்தது? அந்நியர் யாரும் இல்லை. தவறு செய்தது நம்ம ஒரு ஆனால் என்ன, அந்நியர் ஆனால் என்ன? அரசுக்கு சொந்தமான தவளகிரி மாளிகை ஆக்கிரமிக்கப்பட்டது. என்ன? குடிப்பதும் பெண்களின் கற்பழிக்கப்படுவதும் அன்றாட வேலையாகிவிட்டது. அதை சுற்றியுள்ள நிலங்களின் விளைச்சல் சூறையாடப்பட்டு மக்கள் துன்புறுத்தப்பட்டனர். நீங்கள் அடிவீர்களா? இது உங்கள் நாடு இல்லை, உங்கள் குடச்சில்லை. இவ்வளவு கொடுமைகளை பார்த்து எப்படி சகித்துக் கொண்டிருந்தீர்கள்? அவரிடம் ஒரு பெரிய கூட்டமே இருக்கிறது. கூட்டமா? அது எப்படி உருவானது? அதற்கு தங்கள் பெயர் பயன்படுத்தப்பட்டது. என் பெயரா? யாருக்கு அந்த துணிச்சல் வந்தது சொல்லுங்கள். தங்கள் மைத்துனர் பூபதி. மைத்துனர் பூபதி? இல்லை இல்லை, நான் நம்ப மாட்டேன். இதை கண்டிக்கிறேன். அவர் தான் என்று நிரூபிக்க முடியுமா? முடியும். நானே என் கண்களால் பார்த்தேன். உன் பெயர் என்ன? மார்த்தாண்டன். மார்த்தாண்டன். Ha 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 ha
தவறு செய்தது யாராக இருந்தாலும் தண்டிக்கப்படுவார்கள். தலைவரே, உங்கள் மனதை புண்படுத்தி விட்டோம், எங்களை மன்னித்து விடுங்கள். இல்லை, எனக்குள்ள பொறுப்பை உணரச் செய்தீர்கள். உடனே நடவடிக்கை எடுக்க போய் வாருங்கள்.